வரவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். தீபாவளி நெருங்கும் வேளையில் கொரோனா அச்சுறுத்தலால் வெளிமாநில ஆர்டர்கள் இல்லாததால் சிவகாசியில் 40% மட்டுமே பட்டாசு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இதனால் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிமாநில ஆர்டர்கள் இல்லாததால் கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயலானியிடம் கேட்கலாம். ஜெயலானி, எப்பவுமே பரபரப்பாக காணப்படும் சிவகாசி தற்போது இந்த கொரோனா தொற்று, இந்த லாக்டவுன் காரணமாக மிக மந்தமான நிலையை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதனால வந்து அங்கே எத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த தொழிலில் அங்கே எத்தனை பேர் ஈடுபட்டு இருக்கிறாங்க, தகவல்களை பதிவு செய்யுங்க. ஸ்ரீலேகா, இந்தியாவின் 90% பட்டாசு தேவையை பூர்த்தி செய்யும் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசி உட்பட விருதுநகர் மாவட்டம் முழுவதும் உள்ள 1069 பட்டாசு ஆலைகளில் 400,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெடித்து மயிலும் 200 வகையான பட்டாசுகள் சிவகாசியில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் 4 முதல் 5,000 கோடி ரூபாய் வரை பட்டாசு வர்த்தகம் நடைபெற்று வருவதுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 800,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரும் பிரதான தொழிலாக விளங்கி வரும் பட்டாசு தொழிலுக்கு ஏற்படும் பல்வேறு நெருக்கடிகளால் பட்டாசு உற்பத்தி குறைந்து வருகிறது. பட்டாசு வெடிப்பதால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதாக கூறி பட்டாசு வெடிக்க தடை விதிக்க கோரி கடந்த 2015 உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கின் இடைக்கால தீர்ப்பில் பட்டாசு தயாரிக்க பயன்படும் முக்கிய மூலப்பொருளான பேரியம் நைட்ரேட் ரசாயன கலவையை பயன்படுத்தக்கூடாது, புகை மாசு ஏற்படுத்தக்கூடிய பசுமை பட்டாசு மட்டுமே தயாரிக்க வேண்டும், சரவெடி பட்டாசுகள் தயாரிக்க கூட உள்ளிட்ட பட்டாசு தொழிலுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய பல்வேறு நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்தது. இதனால் பட்டாசு தொழில் கடந்த 3 ஆண்டுகளாக பட்டாசு தயாரிப்பு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தற்போது 230 பட்டாசு ஆலைகளில் பசுமை பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பண்டிகைக்காக ஏப்ரல் மாதம் துவங்கி நவம்பர் வரை பட்டாசு உற்பத்தி பணிகள் அனைத்து பட்டாசு ஆலைகளும் முழுவீச்சில் நடைபெறும். இந்நிலையில் இந்த ஆண்டு கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்காலும் திருவிழாக்கள் ஏதும் நடைபெறாததாலும் இந்த ஆண்டு பட்டாசு தொழில் பாதிக்கப்பட்டது. பின்னர் தமிழக அரசு அறிவித்த தளர்வுகளால் கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலாக பட்டாசு ஆலை கட்டுப்பாடுகள் இயங்கி வருகிறது. இருந்த போதிலும் தீபாவளிக்கு இன்னும் 45 நாட்களே உள்ள நிலையில் வெளிமாநில ஆர்டர்கள் இல்லாததால் 40% பட்டாசு உற்பத்தி மட்டுமே நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து பட்டாசு ஆர்டர்கள் வராததால் தற்போது பரபரப்பாக காணப்படும் சிவகாசி கலையிலிருந்து காணப்படுகிறது. மேலும் விட்டுவிட்டு விருதுநகர் மாவட்டத்தில் மழை பெய்து வருவதாலாகவும் பட்டாசு உற்பத்தி மிகவும் மந்தமான நிலையிலே உள்ளது. கொரோனா உள்ளிட்ட காரணங்களால் சிக்கல்களாலும் பட்டாசு உற்பத்தியில் கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் தீபாவளிக்கு இன்னும் 45 நாட்களே உள்ள நிலையில் வெளிமாநில ஆர்டர்கள் வரும் என்ற எதிர்பார்ப்பில் நம்பிக்கையிலும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் காத்திருக்கின்றனர். ஸ்ரீலேகா.